கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக குளிர்சாதன வசதியில்லாத 5231 ரயில் பெட்டிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது என்று இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து அதனை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் நிதி ஆயோக்கும் ஒருங்கிணைந்து வகுத்த திட்டத்தின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இயற்கை வெளிச்சம், போதிய காற்று ஆகிய வசதிகள் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் குளிர்சாதன வசதியில்லாத பெட்டிகள் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளதாகவும் குளிர்சாதன பெட்டிகள் இதற்கு உகந்தது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறந்த வெளியில் போதிய காற்று வசதியுடன் சிகிச்சை அளிப்பது நோயாளிகளுக்கு பயன் தரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நோய் தொற்று குறைவாக கொண்டவர்களுக்கும் நோய் தொற்று அறிகுறி உள்ளவர்களுக்கும் இந்த ரயில் பெட்டிகளில் சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளையில் அவசர சிகிச்சை அளிக்கும் பிரிவு ஒன்றும் சுகாதாரத்துறை அமைச்சக அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ரயில் பெட்டிகள் அடுத்த மாதம் மத்தியில் நோய் தொற்று அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் பயன்படுத்தப்படக்கூடும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.